ஜி தமிழ் சீரியலில் பொறுத்த வரைக்குமே கடந்த சில வருடங்களாக தான் அந்த சீரியல்களுக்கு நல்ல பேர் கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம், நல்ல கதைக்களம் உள்ள சீரியல்களையே சூஸ் பண்ணி நிறைய சீரியல்ஸை இவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறது மிகப்பெரிய பலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி சத்யா சீரியலுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. இந்த சீரியல் கிட்டத்தட்ட ஒரு ரீமேக் சீரியல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய சீரியல்கள் இந்த மாதிரி ஜி தமிழில் இப்போ டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அதில் குறிப்பிட்டத்தக்க வகையில் இந்த சீரியலும் ஒன்றுங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை. இந்த நிலையில் தான் இந்த சீரியலோட இனி எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு முந்தின எபிசோட்ல என்ன நடந்தது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அது எல்லாமே கொஞ்சம் பயங்கரமான சம்பவங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அப்படின்னு பார்க்கும்போது அது கண்டிப்பா ரொமான்ஸ் சீன் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுலேயும் சசிக்கும் அதே சமயத்தில் செல்விக்கும் நடக்க வேண்டிய ரொமான்ஸ் காட்சிகள் தான் ரொம்ப பயங்கரமாக நேற்று நடந்தது. அதில் முதல்ல பிரபு கிட்ட பயங்கரமாக ஐடியா கேட்டுட்டுருக்கிறாரு சசி. ஆனால் அவருக்கு சுத்தமாக ஐடியா கிடைக்கவே இல்லை. ஏதாவது கவிதை சொல்ல நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த கவிதையை பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் சசி திருத்தர்னு ஒழிச்சிட்ருக்கிறாரு. அப்போ நீ விடு நானே எழுதிக்கிறேன்னு சொல்லி ஓனா ஒரு கவிதை ஒன்று எழுதுறாரு. அந்த கவிதையை எடுத்துகிட்டு போய் ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ளே போன உடனே செல்வி வராங்க. செல்வி கிட்ட அந்த கவிதையை கொடுத்ததுக்கப்புறமா எனக்கு சுத்தமாக படிக்கவே தெரியாதுன்னு செல்வி சொன்னதுனால சரி நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி செல்வி படிக்க ஆரம்பிக்கிறான். அதை வாங்கி சசி படிக்க ஆரம்பிக்கிறாரு. சசி அதை வாங்கி படிச்சிருக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா மொத்த கவிதையும், அதாவது அவங்கள வர்ணித்து மொத்தத்தையும் எழுதி அதை ஒன்றா சொல்லும்போது கேட்டு முடிச்சதுக்கப்புறமா அவங்களுக்கு பயங்கரமாக அழுக வருது. ஏன் அழுகிற அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்னை எந்தளவுக்கு லவ் பண்ணியிருந்தா என்னை இப்படிலாம் வர்ணித்து எழுதியிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க ஃபர்ஸ்ட் நைட் ஆரம்பிக்குது. இந்த பக்கம் சத்யாவும் பயங்கரமாக ரொமான்டிக் மூடில் இருக்காங்க. அப்போ பிரபு ஒரு லவ் லெட்டர் எழுதி வந்து கொடுக்குறாரு. இதே மாதிரி லெட்டரை ஏற்கனவே படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே ஒரு தாட் தான் போய்கிட்டு இருக்குது. இனி வரப்போகிற எபிசோடில் தான் என்னென்ன பிரச்சனைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வரப்போகிற பிரச்சனைகளை பொறுத்த வரைக்குமே நிறைய சம்பவங்கள் காத்திருக்கு. அதுவும் முக்கியமாக மறுபடியும் சரவணனால் தான் இது வரப்போகுது. சரவணன் கேரக்டர் திருந்ததாகவே தெரியலை. ஏன்னா இந்த அடியையும் அவமானமாக நினச்சி இதை வச்சு திருந்தாமல் மறுபடியும் பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவர் இருந்துகிட்டு இருக்கிறாரு. அதனால் இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல அவங்கள பழி வாங்குறதுக்காக என்ன பண்ணலாம், அதனால் சசியோட வாழ்க்கையில் குண்டு போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இவங்க வாழ்க்கையை விளையாட முடிவு பண்ணிட்டாரு. ஸோ அப்படி என்ன பண்ண போகிறாருன்னா நிறைய குழப்பங்களை விதைக்க போகிறாரு. அப்படி சசிக்கு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தை யாரோடது அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை கேட்டு சசியையும் செல்வியையும் வாழ விடாமல் பண்ணுறதுல அவருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியுது. அதோட ஏற்கனவே பிரச்சனைகள் நிறைய போய்கிட்டு இருக்குது. இதுவரைக்கும் சசி அடித்ததே கிடையாது சரவணனை. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் இவங்க ரெண்டு பேரால், அதாவது செல்வியை டீஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக சரவணாவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது. சரவணா எப்போவுமே வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனையை இருந்து விட்டுக்கிட்டு தான் இருப்பார். ஸோ மறுபடியும் சசியை மீறி பிரச்சனை பண்ணாருன்னா செல்வியால் கண்டிப்பாக இவருக்கு பிரச்சனை உண்டு. அதுவும் சசியை நேரில் வந்து அடிப்பார். இதுக்கு சத்யாலாம் உள்ளே வரணுங்கிற அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. சத்யாவும் நிறைய இடங்களில் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி பார்த்தாச்சு. ஆனால் இது எதையுமே சுத்தமாக காது கொடுத்து கேட்குற சுச்சுவேஷனில் சரவணன் இல்லவே இல்லை. எவ்வளவோ சொல்லி பார்த்து புரியாதனால இனி ஆக்ஷன் பிளாக் தான் அப்படின்னு முடிவு பண்ணி சசிகிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிடறாங்க. சசியும் போட்டி இனி நல்லா அடித்து புலந்து எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மேலும் பல சம்பவங்கள் தொடர்ந்து வெறித்தனமாக வெயிட்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். ரசிகர்களுக்கும் இந்த சீரியல் இப்போ ரொம்ப பிடிச்சிட்ருக்குது. அதோட வர எபிசோடுகளெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது பலரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. அந்த எபிசோடுக்காக நிறைய பேர் ரொம்ப பெரிய வெயிட்டிங்கில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இனி வரும் எபிசோடுகள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.